ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரெசிபிக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஏன் நான்வெஜ் டிஷ்ஷஸ் ட்ரை பண்றது இல்லைன்ட்டு. கண்டிப்பாக லாக்டவுனுக்கு அப்புறமா ட்ரை பண்ணுவோம். நீங்க என்ன ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ரெசிபியை பார்ப்போம். ஆனியன் ரிங்ஸ்க்கு நல்ல ஆனியன் திக்கா ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரிங்ஸ் வர மாதிரி கட் பண்ண வருமா, இது மாதிரி நடுவில் உள்ளதை எடுத்துகிட்டு தனித்தனியாக எடுத்துக்கலாம். பவுலில் மைதா ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். மைதா இல்லைன்னா ரைஸ் ஃப்ளோர் கூட ஆட் பண்ணலாம். சால்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸை ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண வருமா, தண்ணி ஊற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், லம்ஸ் இல்லாத மாதிரி. ஆனியனை எடுத்து மைதா பேட்டரில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணதுமா எக்கில் டிப் பண்ணிக்கலாம். இதை டிப் பண்ணதுமா பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். பேனில் ஆயில் சூடானதுமா ரிங்ஸ் ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணலாம். இது கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி ஆகணும், ஏன்னா கொஞ்ச நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகிடும். 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுமா ஒரு க்ரன்ச்சியான ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடும். இதை டொமேட்டோ கெச்சப்போடு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ.